தூத்துக்குடியில் கட்டாயப்படுத்தி கொரோனா பரிசோதனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமத்துவ மக்கள் கழக செயலாளர் மனு. தூத்துக்குடி மாவட்ட சமத்துவ மக்கள் கழக செயலாளர் அற்புதராஜ் கலெக்டரிடம் கொடுத்துள்ள மனுவில், தூத்துக்குடி மாநகர் பகுதிகளில் மாநகராட்சியின் தற்காலிக பணியாளர்கள் நாள்தோறும் முக்கிய வீதிகளில் நின்று கொண்டு அந்த வழியாக செல்லும் வணிகர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அழைத்துச் செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இப்படிப்பட்ட சூழலில் மாநகராட்சி பணியாளர்கள் பொதுமக்களை கட்டாயப்படுத்தி அழைத்துச் செல்வதை தவிர்த்திட உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று அதில் கூறியுள்ளார். கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் திரு எர்ணாவூர் நாராயணன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களது உத்தரவின் பேரில் தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் எங்கள் தலைவர்களுக்கு நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, கொரோனா அப்படிங்கிற அந்த கொடூரமான ஒரு நோய் தமிழகத்தை மட்டுமில்லை, இந்தியாவை மட்டுமில்லை, உலகத்தையே அச்சுறுத்தி வந்த நோய். இப்பொழுது அந்த நோயுடைய தாக்கம் படிப்படியாக குறைஞ்சி மக்களுடைய இயல்பு நிலைக்கு மக்கள் திரும்பியிருக்கிறாங்க. அரசாங்கமே மக்களை என்ன செய்கிறது, நீங்கள் எல்லாம் அவங்கவுங்க அன்றாட வேலைகளை பணிகளை செய்யுங்கன்னு சொல்லி ஒதுக்கி விட்டுட்டாங்க. இதையெல்லாம் தடுக்கும் பொருட்டு மாநகராட்சியிலிருந்து, தூத்துக்குடி மாநகராட்சியிலிருந்து தற்காலிக பணியாளர்கள் என்கிற பெயரில் ஆள் பிடிக்கிற வேலைகள் இப்போ செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை பேரை பிடிச்சாகணும் அப்படின்னு ஏதோ அவங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் இருக்கிறது போல தெரியுது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் ஆங்காங்கே கொரோனா ஒரு தெருவில் ஒரு ஆளுக்கு வந்தாலே அந்த தெரு முழுக்க அடைச்சி வச்சு வீடு வீடாக சுகாதார பணியாளர்கள் மூலமாக கொரோனா டெஸ்ட் எடுத்து தூத்துக்குடியில் 100% கொரோனா இல்லைங்கிற ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க. ஆனால் இப்பொழுது மாநகராட்சி நிர்வாகம் தற்காலிக பணியாளர்கள்ங்கிற பேரில் ஆட்களை போட்டு அவனுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கு. அதில் வந்து சுகாதார பணியாளர்கள் கிடையாது, சும்மா வேலை வெட்டி இல்லாத பயிலோடெல்லாம் பிடிச்சு கொண்டு போட்டு வச்சு அவன் என்ன செய்கிறான்னா, ரோட்டில் ஆங்காங்க நின்றுக்கிறான், ஒவ்வொரு தெருவுலையும் முக்குக்கு முக்கு நின்றுக்கிறான். நின்றுக்கிட்டு ரோட்டில் எல்லாம் வேலைகளுக்கு செல்ல தொழிலாளர்கள், மாணவர்கள், வயதானவர்கள், இதுபோக ஃபேமிலியோடு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட ரோட்டில் நின்று மறித்து இழுத்து போட்டு வாங்க வாங்க டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி அங்கே ஒரு இப்போ எங்கள் தூத்துக்குடியை பொறுத்தவரையில் என்னதுன்னா ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையை உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்து நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் எங்கள் கட்சி சார்பாக. இந்த நிலையினை உடனே தடுத்து நிறுத்தணும். மக்களுக்கு கொரோனாங்கிற அந்த அச்சத்தை போக்கி மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ பழையபடி மீண்டும் கொரோனான்னு சொல்லி ஒரு பொருளியை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தூத்துக்குடி மாநகராட்சியும் இந்த பணியத்தை உடனே நிப்பாட்டணும்.